திரை உலகம் சிதைந்து போனதற்கு காரணம் பார்வையாளன் அல்ல, நடிகன் அல்ல, கதாசிரியன் அல்ல, தயாரிப்பாளன் அல்ல, திரையரங்க உரிமையாளர்கள் அல்ல. திரை உலகம் இன்று நிறம் மாறி போறதற்கும் தடம் மாறி போறதற்கும் ஒரு படம் வெளியாகிற அன்று முன்வரிசையில் மொத்தம் 12 பேர்கள் மட்டும் அமர்ந்திருப்பதற்கும் பல திரையரங்குகள் வெளியான முதல் நாள் வெளியே யாருக்கும் தெரியாமல் ஓர் ஆளை நியமிக்கிறார்கள். அந்த பதிவு சீட்டு கொடுக்கிற நபர் தன்னை மறைத்து கொண்டிருக்கிறார். வெளியே இருந்து செய்தி வர வேண்டும். என்ன செய்தி என்றால், வெளியே வரிசையில் குறைந்தபட்சம் 15 பேர்கள் இருக்கிறார்களா, இருந்தால் இந்த சீட்டு கொடு, இல்லை என்றால் இந்த காட்சியை ரத்து செய்துவிடு என்று ஒரு தீர்மானம் அவர்களுக்குள் இருக்கிறது. 15 பேர் வந்தால் என்ன நடக்கும் என்றால் மின்சார கட்டணத்திற்கு அது கட்டுப்படியாகும். 15 பேர் இல்லை என்றால் மின்சார கட்டணத்தின் நஷ்டத்தில் அந்த திரையரங்கம் ஓடத் தொடங்கும். அந்த கட்டணத்தை தவிர்ப்பதற்காகத்தான் பதிவு சீட்டு கொடுப்பதற்கே, அவர்கள் அனுமதி சீட்டு கொடுப்பதற்கே தயங்குகிறார்கள். இதற்கு காரணம் யார்? படம் பார்க்க ஓரளவு நல்ல படம் என்று கருதத்தக்க படத்தை கூட பார்ப்பதற்கு ஆட்கள் வராமல் தவிர்த்து போவதற்கு அல்லது அவர்கள் தயங்குவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், இது ஒரு மோசமான யுகத்தில் தமிழ் சினிமா கலை இருக்கிறது. அந்த இடம் தொழில்நுட்ப காலம். இந்த தொழில்நுட்பம் என்பது மனிதர்களை, ரசிகர்களை துண்டாடிவிட்டது. கை தொலைபேசியில் ஒரு கூட்டம், கணிப்பொறியில் ஒரு கூட்டம், பிறகு ஹோம் தியேட்டரில் ஒரு கூட்டம், பிறகு திரையரங்கத்தில் ஒரு கூட்டம், ஓடிடியில் ஒரு கூட்டம், மொத்தமுள்ள ஒரு 35 லட்சம் ரசிகர்களை ஒரு 35 பிரிவுகள் துண்டாடிவிட்டன. இந்த 35 பிரிவுகளிலும் வியாபாரம் ஆகிறவன் தான் வெற்றி பெற முடியும். இன்றைக்கு முத்துக்குமார் இந்த படத்திற்கு இட்ட பணத்தை மீண்டும் அவர் கொள்ள வேண்டுமென்றால், என்ன வேண்டுமென்றால், இந்த சினிமாவின் 35 பிரிவுகளிலும் அவர் தன் வியாபாரத்தின் கரங்களை நுழைக்க வேண்டும். ஆக்டோபஸ் போல அத்தனை வியாபார தடங்களிலும் அவர் இயங்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலையின் காரணமாகத்தான் தமிழ் சினிமா தடுமாறி கொண்டிருக்கிறது என்பதே தவிர வேறல்ல. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் அழுது. ஆனால் இன்றைக்கி ஒரு 3 கோடிக்கு படம் பண்ணுறேன்னா அந்த போட்ட கதை எடுக்கிறதுக்கு ரொம்ப திண்டாடுறதா இருக்குது. இதை எப்படி என்னால் எங்களால் எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியுன்றது எங்களுக்கு முடியல. ஏன்னா எல்லாம் ஃபேமிலியை விட்டுட்டு எங்கெங்கேயோ கடத்தை வாங்கி இங்கே வந்து சென்னையில், ஊர்லேருந்து சென்னைக்கு வந்து எல்லாரையும் விட்டுட்டு ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாமே முடிச்சு உட்காந்துருக்காங்க, தூக்கம் இல்லாமல் இருக்காங்க. இதை குடும்பம் நாங்களும் ட்ராவல் பண்ணிருக்கோம். ஒரு தியேட்டர் பார்த்தீங்கன்னா புது பெரிய ஹீரோக்கள் படத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 ஷோ 5 ஷோ கொடுக்குறாங்க, 4 ஷோ கொடுக்குறாங்க. எங்களுக்கு 1 ஷோ எப்படியோ முட்டி மோதி நாங்கள் வாங்குறதா இருக்குது. ஆனால் அது எப்போ கிடைக்குது தான், 1st ஷோ கொடுத்துறாங்க, ஒரு 10.5 மணி ஷோ கொடுத்துட்றாங்க. இதுக்கு எப்படி வந்து இதை வந்து மக்கள் பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? இதுலேயே எங்களுக்கு பெரிய தோல்வியாக இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ வந்து 5-4 ஷோ கொடுக்குறாங்க, எங்களுக்கு 1 ஷோ, நடுவில் ஒரு யூனிங் ஷோ கொடுக்கலாம், இதுக்கு பெரிய ஃபைட் பண்ணுறதா இருக்குது. இதே பக்கத்து ஆந்திராவில் எடுத்துக்கங்க, பெரிய படம் 4 கொடுக்குறாங்க, சின்ன படம் 2 படத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல. எனக்கு இனிமேல் வாய்ப்பு கிடைக்குதா கிடைக்கல எனக்கு வேறு விஷயம், அது விட்டுருங்க. இன்றைக்கி என்னென்னா, ஒரு நான் சாதாரண ஒரு குடும்பத்தில் ஒரு குடிசை வீட்டில் தான் நான் பிறந்தேன். நான் இன்றைக்கி நான் பக்கத்து வீட்டில் போய் படங்கள் பார்த்த காலங்கள் தான். இன்றைக்கி நானே எனக்கு ஒரு பெரிய தியேட்டரில் ஒரு 7 பிரேமில் நான் வந்துட்டேன். இன்றைக்கி இதுவே எனக்கு பெரிய மிகப்பெரிய வெற்றி தான் எனக்கு, புரியுதுங்களா? இந்த வெற்றியை, இந்த வெற்றி எனக்கு போதும். ஏன்னா எனக்கு என்ன ஒரு கவுன்சிலர் இருக்காங்க, எனக்கு என்ன ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு பாலனத்தை வந்து நிற்கிறாங்க. ஆனால் இது புது இப்படி ப்ரொடியூசருங்க தூக்குறதுக்கோ, புது டைரக்டருங்க தூக்குறதுக்கோ எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ண மாட்றாங்க. இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் யாரை கூப்பிடுறது எல்லாரும் போய் இன்விடேஷன் எடுத்து போய் நிற்கிறோம், ஆனால் வரமாட்றாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு தெரியல. இதே வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஓடி முன்னாடி நிற்கிறாங்க.
இதெல்லாம் உடையணும், இதெல்லாம் உடைஞ்சதான் சினிமா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். இன்னைக்கு கதையை பெரிய கதையை வச்சு நல்ல கதையை வச்சு பண்ணுறவங்களாம் நீங்கள் தோற்று போகிறாங்க. சிம்பிளாக எடுங்க, பிரம்மாண்டமாக காமிக்கிறாங்க, அவங்க ஜெயிக்கிறாங்க. இந்த படத்தை நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக. இதில் வந்து நான் நெகட்டிவ் கரெக்ட் தான் பண்ணியிருக்கேன், இதை சந்தோஷமாக ஏற்றுன்னு பண்ணியிருக்கேன். ஏன்னு கண்டிப்பாக தேட்டரில் பார்த்தா என்னை திட்டுவாங்க, ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது.